வெல்கம் டு பார்ட் டூ. நம்ம பார்ட் ஒன்ல இந்த ட்ரோன்னா என்னன்றத பத்தி பார்த்தோம். இந்த பார்ட்ல இந்த ட்ரோனை எப்படி அசம்பிள் பண்றன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரோனோட ஹார்ட்டான ஃப்ளைட் கண்ட்ரோலர் பத்தி பேசலாம். இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் தான் இந்த ட்ரோனோட எல்லா ஆக்ஷன்ஸையுமே கண்ட்ரோல் பண்ணுது. இன்னைக்கு மார்க்கெட்ல எக்கச்சக்கமான ஹாபியிஸ்ட் பேஸ்டு ஃப்ளைட் கண்ட்ரோலர் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கிடைக்குது. இருந்தாலும் நான் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரியான ஃபீச்சர்ஸோடையும் அதே சமயத்தில் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் ஓப்பன் சோர்ஸாகவும் இருக்கணுன்றதுக்காக தி ஆம்னிபஸ் F4 Pro V3 ஃப்ளைட் கண்ட்ரோலர் போர்டை யூஸ் பண்ண போகிறேன். இதில் STM32 மைக்ரோ கண்ட்ரோலரோட F4 சீரீஸில் ஒரு பவர்ஃபுல் மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. இந்த குட்டி போர்டில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதை நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட ஹார்ட்வேர் ரிலேட்டடான சேஞ்சஸ்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இங்கே இருக்குது. இந்த போர்டில் டிஃபால்ட்டாகவே பீட்டா ஃப்ளைட் ஃபர்மரோட சேர்த்து வர்றதுனால நம்ம கம்ப்யூட்டரில் வந்து பீட்டா ஃப்ளைட் கான்ஃபிகரேட்டர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இந்த போர்டில் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுனாலோ இல்லை அப்டேட் பண்ணுறதுனாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டாப் சைடில் இருக்கிற பெரிஃபெரல்ஸை பற்றி பேசலாம். சென்டரில் மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி ஐசி தான் இது MPU 6000 மோஷன் ப்ராசஸிங் யூனிட். இந்த சின்ன ஐசிக்குள்ள ஒரு 3-axis ஆக்சலரோமீட்டரும் ஒரு 3-axis ஜைரோஸ்கோப்பும் இருக்கு. இந்த மோஷன் ப்ராசஸிங் யூனிட் தான் ஒரு ட்ரோனோட பொசிஷன் அப்புறம் அதோட ஓரியன்டேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நம்மளோட ட்ரோன் ஒரு ஐடியல் பொசிஷனில் இருந்துட்டு டக்குன்னு ஆக்சலரேட் ஆகி ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் போகிறப்ப அது எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆக்சலரோமீட்டர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த ட்ரோன் வந்து கொஞ்சம் டில்ட் ஆனாலோ இல்லை வந்து ரொட்டேட் ஆனாலோ இந்த ஆக்சலரோமீட்டர்ஸ் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அந்த சமயத்தில் தான் நம்மளுக்கு வந்து கைரோஸ்கோப்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஒரு கைரோஸ்கோப் ஒரு பர்டிகுலர் ஆக்சஸில் வந்து நம்ம ட்ரோன் ரொட்டேட் ஆகிறப்ப அந்த ரொட்டேஷனை டிடர்மைன் பண்ணி நம்மளுக்கு சொல்ல முடியும். ஸோ இந்த ஜைரோஸ்கோப்போட டேட்டாவை நம்ம ஒரு PID கண்ட்ரோலருக்கு இன்புட்டாக கொடுத்தோம்னா இந்த ட்ரோனோட சின்ன சின்ன ரொட்டேஷனல் அபரேஷன்ஸ்க்கு கூட கவுண்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த மோட்டார்ஸ்க்கு வந்து இந்த PID கண்ட்ரோலர் கமாண்ட் கொடுத்து இந்த ட்ரோனை வந்து ஏரில் ஸ்டேபிளாக வைக்க முடியும். இந்த ஆக்சலரோமீட்டர்னா என்ன, கைரோஸ்கோப்னா என்னன்றதை பற்றியே தனியாக வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். அது ரிலீஸ் ஆச்சுன்னா அதோட லிங்க்ஸ் மேலே இருக்கும். இந்த பாட்டம் சைடில் கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்து இங்கே சின்னதாக ஒரு சிப் இருக்குல்ல, இதுதான் பேரோமீட்டர். ஒரு பேரோமீட்டர் தான் ஏரோட ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ண முடியும். நமக்கு ஆல்டிடியூட் கூட கூட ஏர் ப்ரெஷர் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ட்ரோன் மேலே போக போக நம்ம இந்த ஏர் ப்ரெஷரை மெஷர் பண்ணோன்னா அதை டைரெக்டாக நம்ம வந்து ஆல்டிடியூடுக்கு கார்லேட் பண்ணி இந்த ட்ரோன் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்றத கூட தெரிஞ்சுக்கலாம். நம்ம ட்ரோனை நிறைய விதமான மோட்ஸில் ஆப்ரேட் பண்ணலாம். அதில் ஆல்டிடியூட் ஹோல்டுன்னு ஒரு மோட் இருக்குது. அதாவது ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இந்த ட்ரோன் அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அந்த மோடுக்கு இந்த பேரோமீட்டரோட டேட்டா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இது அவ்வளோவா அக்யூரேட்டான ஒரு சென்சார் கிடையாது. அப்புறம் இங்கே ஒரு மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் இருக்குது. நம்ம ஒரு மெமரி கார்டு இன்செர்ட் பண்ணதுக்கப்புறமா இன்கேஸ் நாளைக்கு ட்ரோன் ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னா கூட இது நம்மளுக்கு ஒரு பிளாக் பாக்ஸ் ரெக்கார்டர் மாதிரி ஆக்ட் பண்ணும். இங்கே இருக்கிற பின் ஹெட்டர்ஸ், கனெக்டர்ஸ், கரண்ட் சென்சர்ஸ், பவர் சப்ளைஸ் பற்றிலாம் நம்ம கொஞ்சம் அசம்பிள் பண்ணிக்கிட்டே பார்க்கலாம். இப்போ இதோட ஃப்ரேம் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஃப்ரேம் தான் அந்த ட்ரோனோட மொத்த வெயிட்டையும் தாங்க போகுது. அதனால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். இன்றைக்கி மார்க்கெட்டில் வுட், பிளாஸ்டிக், அலுமினியம்னு நிறைய மெட்டீரியல்ஸான ஃப்ரேம்லாம் கிடைக்குது. ஆனால் நான் கொஞ்சம் லைட் வெயிட்டான அதே சமயத்தில் ரொம்ப ஸ்டர்டியான ஒரு மெட்டீரியல் தான் சூஸ் பண்ண போகிறேன். நான் கார்பன் ஃபைபர் பேஸ்டு ஃப்ரேமை சூஸ் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்ம பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒர்த்து தான். இந்த ட்ரோனை நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை பொறுத்து இதோட சைஸ் எல்லாமே மாறுபடும். நான் ரேசிங்காகவும் பயன்படுத்த போகிறதுனால இன்றைக்கி ரொம்ப மார்க்கெட்டில் பாப்புலராக இருக்கிற Q250 250mm கார்பன் ஃபைபர் பேஸ்டு ஃப்ரேமை பயன்படுத்த போகிறேன். இந்தியாவில் இதை வாங்குறதுக்கு எனக்கு 1200 ஆச்சு. இந்த கிட்டில் இப்போ லெஃப்ட் சைடில் காமிச்சிருக்கிறது தான் டாப் ஃப்ரேம். அதுக்கு பக்கத்தில் ஒரே மாதிரி சைஸில் இருக்கிற ரெண்டு ஃப்ரேம் வந்து பாட்டம் ஃப்ரேம். இது ஒன்று வச்சுக்கிட்டே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ரெண்டு ஃப்ரேம் வச்சுருந்தோம்னா இதுக்கு இடையில ஏதாவது நம்ம வயர்ஸ் பாஸ் பண்ணுறதுன்னா கூட அது வழியாக பாஸ் பண்ணிக்கலாம். இங்கே நடுவில் ஒரு மோபியஸ் கேமரா மவுண்ட் இருக்குது. அப்புறம் ஒரு கேமரா லென்ஸ் ஹோல்டர் இருக்குது. நம்ம 4 மோட்டாரையுமே இந்த பாடியோடு அட்டாச் பண்ணுறதுக்காக 4 ஆர்ம் இருக்குது. இது போக கொஞ்சம் அலுமினியம் ஸ்டாண்ட் ஆஃப், ஸ்க்ரூஸ், அப்புறம் வந்து ஷாக் அப்சார்பர்ஸ் எல்லாமே இருக்குது. இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்றத ஒரு பேம்ப்ளெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி இப்போ அசம்பிள் பண்ணலாம். முதல்ல இந்த அலுமினியம் ஸ்டாண்ட் ஆஃப்ஸை வந்து இந்த பேஸ் ஃப்ரேமோடு அட்டாச் பண்ணலாம். இப்போ ஆர்ம்ஸ் அட்டாச் பண்ணலாம்.
இந்த இன்னொரு பாட்டம் ஃப்ரேம் வந்து நம்ம கடைசியாக கூட அட்டாச் பண்ணலாம். நான் இப்போ வயரிங் பற்றி இப்போ அவ்வளோ ஒரி பண்ண போகிறது இல்லை, அதனால் இப்போ ரெண்டு பேஸ் ஃப்ரேமுமே இப்போயே அட்டாச் பண்ணிக்கிறேன். இது போக நாலு லேண்டிங் கியர்ஸும் இருக்குது. இது எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுன்னு தெரியல, ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கிற மாதிரி தெரியுது, இருந்தாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்மளோட மொபியஸ் கேமரா மவுண்ட்டை வந்து இந்த டாப் ஃப்ரேமோட அட்டாச் பண்ணலாம். இதுக்காக நம்ம வைப்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறதுக்காக இந்த ஷாக் அப்சர்பர்ஸை யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணலாம். இந்த ஃப்ரேம் இந்த ஸ்டாண்ட் ஆஃப் மேலே வச்சு அப்படியே ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி வரணும். இந்த டாப் ஃப்ரேம் மட்டும் நம்ம கடைசியாக அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள இருக்க எலக்ட்ரானிக்ஸ்லாம் அசம்பிள் பண்ணலாம். ஒரு ட்ரோனில் நம்மளுக்கு கேமரா, அதோட டிரான்ஸ்மிட்டர், ரேடியோ ரிசீவர், அப்படி இப்படின்னு நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கிறதுனால இது எல்லாத்துக்குமே ப்ராப்பராக பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு ஜென்ரல் பர்பஸ் பவர் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு ஒன்று வாங்கலாம் வித் பவர் சப்ளை ஃபில்டர்ஸோட. இது அப்ராக்சிமேட்டாக எனக்கு 400 ருபீஸ் ஆயிருக்கு. நம்மளோட எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர்ஸோட பவர் சப்ளை வயர்ஸை இந்த நாலு சைட்லேயுமே நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். பேட்டரியை இங்கே கனெக்ட் பண்ணணும். 5 வோல்ட் அவுட்புட்டை இங்கேயும் 12 வோல்ட் அவுட்புட்டை இங்கேயும் எடுத்துக்கலாம். இங்கே கீழே இருக்கிற இந்த அவுட்புட்ஸ்லாம் பற்றி பின்னாடி பேசலாம். இப்போ நம்மளோட ஃப்ரேமோட இந்த ரெண்டு பிசிபியையும் நம்ம அட்டாச் பண்ணணும். இதுக்காக நம்மளுக்கு ஸ்டாண்ட் ஆஃப்ஸ் தேவைப்படும். ஆனால் இப்போ என்கிட்ட அந்த ஸ்டாண்ட் ஆஃப்ஸ்லாம் கிடையாது, அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இப்போ அந்த ஸ்டாண்ட் ஆஃப்ஸை மட்டும் நான் இப்போதைக்கு பிளாஸ்டிக்கில் வந்து 3D பிரிண்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஓகே, ஸ்டாண்ட் ஆஃப் ரெடி ஆகிடுச்சு. இது கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இதை அப்படியே நம்மளோட ஃப்ரேமில் அட்டாச் பண்ணலாம். ஃபைன், ஒரு பேசிக் ஷேப் வந்துடுச்சு. இன்னும் அந்த மோட்டரோட அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் அடுத்த பாட்டில் கண்டினியூ பண்ணலாம். இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். See you again.